ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்த்திங்கன்னா, எங்களோட ஆனிவர்சரி விலாக் தான். ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆனிவர்சரி விலாக் தாங்க, பிகாஸ் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அன்றைக்கி ஆஃபீஸ் இருந்தது, பிகாஸ் வீக் டேஸில் வந்ததுனால ஒரு ஸோ ரொம்ப பெருசாலாம் எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியான சர்ப்ரைசஸ், குட்டி குட்டியாக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கேக் கட் பண்ணது, ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹனி கேக் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டேன். அதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரேயில் வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டு ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு எக் ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் எக் இல்லைன்னா நம்ம வந்து கர்டு கூட ஒரு கால் கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக் போட்டுக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பவுடர் சுகர் வந்து ஒரு ஹாஃப் கப் எடுத்து வச்சுருந்தேன். நார்மல் சுகர் கூட போடலாம், பவுடர் சுகர் போட்டால் நமக்கு சீக்கிரம் கரையுன்றதுக்காக பவுடர் சுகர் போட்டு நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பட்டர் வந்து ஹாஃப் கப் போட்டுக்கிட்டேன். இதில் பட்டரும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். நான் பட்டர் வந்து உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதிகம் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சுட்டு பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதே கப்பில் ஹாஃப் கப்பில் வந்துட்டு மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். காய்ச்சின பாலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இதில் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிட்டேன், 1.5 கப் மைதா. நம்ம கேக் பண்ணுறதப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மெஷரிங் தான். ஸோ மெஷர் பண்ணி பண்ணோம்னா நமக்கு கேக் வந்து சூப்பராக வரும். நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கிட்ட பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா, நம்ம காப்பர் சோடான்னு கூட கிட்ட கூட கிடைக்கும். ஸோ பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நம்ம நல்லா ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணால் நமக்கு கேக் வந்து ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பேக்கிங் ட்ரே இருக்குல்ல, இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு, பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி பட்டர் தடவி போட்டோம்னா நமக்கு அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் நல்லா நிற்கும். ஸோ அதை போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கிட்டு இது அதில் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு டேப் பண்ணிட்டோம்னா அது கீழே நல்லா செட்டில் ஆகிடும். ஸோ இதை வந்து நான் வந்து அவனில் வந்து ஒரு 350 degrees ஃபாரன்ஹீட்டில் வந்துட்டு ஒரு 20 to 22 minutes தான் வச்சேன். அந்த கேப்பில் வந்து நான் வந்து ஹனி சிரப் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த சிரப் செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு 4 to 5 spoons ஹனி, அப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு 2 to 3 drops கிட்ட வாட்டர் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா பாயில் பண்ணுற அளவுக்கு வரைக்கும் நான் வேக வைக்கணும். லைக் இந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி டைமில் வேக வச்சு போட்டுட்டோம்னா நமக்கு அந்த ஹனி சிரப் வந்து ரெடி ஆகிடும். மீன்வேல் நமக்கு கேக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்ல ஒரு ஹோல் போட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு கேக் வந்து கரெக்டான விதத்தில் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஹனி சிரப் இருக்குல்ல, அது மேலே போட போகிறோம். ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி நிறையா டூத் பேக் ஏதாவது வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ தென் அந்த சிரப் வந்து உள்ளே நல்லா இறங்கும். அதுக்காக போட்டு நல்லா கோட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஹனி கேக்குக்கு வந்து மேலே ஒரு ஜாம் கோட்டிங் மாதிரி கொடுப்பாங்க, அதுக்கு வந்து இங்கே நான் ஸ்ட்ராபெரி ஜாம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கிசான் ஜாம் எடுத்துக்கிட்டாலும் இன்னுமே சூப்பராக இருக்கும், இல்லையா ஆப்பிள் ஜாம் எந்த ஜாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அதில் 4 tablespoons கிட்ட ஜாம் போட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக ஹனி போட்டுக்கிட்டேன். அதை போட்டு நல்லா பாயில் பண்ண வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அதை நல்லா பாயில் பண்ண வச்சுக்கிட்டோம். பிகாஸ் அந்த ஹனி அந்த ஜாமை வந்து டைரெக்டாக நம்மளால் அப்ளை பண்ண முடியாது, அதனால் இந்த மாதிரி உருக்கிட்டு நம்ம பண்ணோம்னா ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இது மேலே வந்து கோகோனட் டெசிகேட்டட் கோகோனட் போட்டால் தான் நமக்கு அந்த ஹனி கேக்கோட பர்ஃபெக்டான ஒரு ஹனி கேக் ரெடியான மாதிரி. இது டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நார்மல் கோகோனட் கூட போட்டுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நைட்டு தான் நாங்கள் வெட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணுமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எதுவுமே வாங்க முடியல இங்கனால. ஸோ ஏதாவது நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன், இந்த மாதிரி ஐஸ் பவுல் மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸில் தான் பண்ணுவாங்க, ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு ஃப்ளவர்ஸில் பண்ணுவாங்க. பட் என்கிட்ட ஃப்ரூட்ஸு அப்புறம் புதினாவில் கொத்தமல்லியிலலாம் அவைலபிள், அந்த வீட்டில் இருந்ததை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்ததை வச்சு நான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி ட்ரிங்கிங் வாட்டரில் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லது, பிகாஸ் அந்த பவுல் வந்து அந்த பவுலில் ஏதாவது போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஏதாவது
ட்ரிங்கிங் வாட்டரில் போட்டு இந்த மாதிரி தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டு நெக்ஸ்ட் அதுக்கு அந்த பெரிய பவுலுக்கு அடுத்த சைஸ் இருக்கிற பவுல் இருக்கும்ல, ஸோ அந்த பவுலை வந்து நடுவில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது வந்து கொஞ்சம் நகராமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே கொஞ்சமாக வாட்டர் போட்டுக்கிட்டேன். பட் கண்டிப்பாக கொஞ்சம் கீழே வலியும், ஸோ அது பார்த்துக்கலாம். பட் இன்னும் அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு அதுக்கு மேலே குட்டியாக இன்னொரு பவுல் போட்டுக்கிட்டேன். ஸோ ஃபோர் பக்கமும் லைக் நாலு பக்கமும் கொஞ்சம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பவுலோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால் நாலு பக்கமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சமாக ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது வந்து ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 12 hours கிட்டே நான் வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்துருச்சு. ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ண முடியலைங்க, குட்டி டெக்கரேஷன் தான், அதுவே என்னால் பண்ண முடியல. பிகாஸ் அவர் சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. பட் அதுலேயே அவரை கண்ணை வந்து கட்டி எதோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவருக்கு கண்ணை வந்து கட்டி வச்சுருந்தேன், பட் ஸ்டில் அது மீறியும் அவங்க வந்து பார்த்துட்டாரு ஃபுல்லாக. அப்படி இது ஒரு சர்ப்ரைஸ் மாதிரிலாம் இல்லைங்க, சும்மா ஒரு அவர் முன்னாடியே தான் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஸ்டில் ஓகே, இதுவும் ஒரு ஃபன்னாக தான் இருந்தது. சரி அட்லீஸ்ட் கேக் பண்ணது அவருக்கு தெரியாது, சரி அதையாச்சும் சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் கண்ணை வந்து அட்லீஸ்ட் கண்ணை மட்டுமாச்சும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் அவர் இல்லாதப்போ தான் கேக் பண்ணேன், ஸோ அதுக்கு அதனால் கேக் மட்டுமாச்சும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சது. கண்ணை மட்டும் திறக்கக்கூடாது, கண்ணை திறந்திங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி சர்ப்ரைஸ் யாராவது பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவரை வச்சுட்டே நான் முன்னாடி டெக்கரேட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனது. பிகாஸ் வெளியில் வந்து ரொம்ப கோல்டாக இருந்தது இங்கே, ஸோ அதனால் வெளியிலையும் அவரை வந்து நான் என்னால் அனுப்ப முடியல. பட் எப்படியோ இதோ கொஞ்சம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தாங்க ஒரு ஃபைனலாக இருந்துச்சு, ரொம்பலாம் இல்லை. என்கிட்ட இருந்ததை வச்சு பண்ண குட்டி குட்டி திங்ஸ் தான் என்கிட்ட இருந்தது, நான் எதுவும் ஸ்பெஷலாலாம் வாங்கலை இதுக்குன்ட்டு. ஸோ இருந்ததை வச்சு தான் நாங்கள் பண்ணோம். பிகாஸ் நாங்கள் ஊருக்கு போயிட்டு தான் நெக்ஸ்ட் ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்லாம் யோசித்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணியாச்சு, கேக்கும் நல்லா கட் பண்ணி சாப்பிட்டோம். கேக்குமே செம்ம டேஸ்ட்டாக வந்தது. எனக்கு கேக் கட் பண்ணது மட்டும் ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் இந்த வீடியோவும் கொஞ்சம் ஷேக்காக கேக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனிவர்சரி அப்போ ஒரு 1 week பிஃபோரே வந்து ஒரு ஷாப்பை கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செயின் அப்புறம் தோடு எல்லாமே ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ்னால எல்லாத்துக்கும் அது பிடிக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் எப்பயுமே நான் வாங்கிட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் வாங்கினேன். நம் கோல்டு சில்வர் அந்த மாதிரி போடுற பர்சன் கிடையாது. நார்மலாக இந்த மாதிரி குர்த்திஸ்க்கு எப்படி மேட்சிங் பண்ணி போடுறது மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்லிப்பரும் வாங்கினேன். இந்த ஸ்லிப்பர்ஸ் வால்மார்ட்டில் தான் வாங்கினேன். இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் மாதிரி தான். ஸோ இது நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் ஆனிவர்சரி டே. ஆக்சுவலி முன்னாடி நாள் நாங்கள் கேக்கெலாம் விட்டாச்சு. நான் நம்ம ஒரு ஐஸ் போல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த 12 hours கிட்டத்தட்ட 14-15 hours நான் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. அது தண்ணியில் கொஞ்சம் காமிச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துருச்சு. கிளாஸில் வச்சு பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் பிளாஸ்டிக்கை விட. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. லைக் நாமளே கையால் ஒரு பவுல் வந்து பண்ணவும் நமக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த பவுல். பட் இது என்னமோ ஒரு 10-20 minutes தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கரைஞ்சி போயிடும். பட் ஸ்டில் அது கையில் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ரொம்பவே இருந்தது. ஸோ அதுக்குள்ளே ஆல்ரெடி அந்த ஐஸ் பவுலே சின்ன இருக்கும், அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அவருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது கிஃப்ட்டாக என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்சது இது பண்ணலாம் அப்படின்ட்டு இதை வந்து நான் கொடுத்தேன். சில்லு இருக்கா? ஐஸ் பவுல் ஐஸ்கிரீம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு சரி ரெஸ்டாரண்ட் போய் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு என்னை வெளில கூட்டிகிட்டு போயிட்டாரு. அன்றைக்கி ஃபுல்லாக சரி எதுவும் சமைக்க வேணாம்னு சொன்னார் அன்றைக்கி. பட் ஓகே, ஆஃப்டர்நூன் மட்டும் சமைச்சிட்டு ஈவினிங் வந்து நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சோலாஸ் ரெஸ்டாரண்ட்டும் ஆல்ரெடி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஒரு நான் ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன், ஒரு பனானா லீஃப் விருந்து மாதிரி. சரி இன்றைக்கி வந்து டைனிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். ரொம்பவே ரொம்ப காமான ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நைட் டைம் நாங்கள் வரவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப காமாக இருந்தது, ரொம்ப கூட்டமும் இல்லை, நல்லா இருந்துச்சு. நல்லா வெரைட்டியான டிஷ்ஷஸுமே நிறையா இங்கே வச்சுருந்தாங்க. நான்வெஜ்
வெஜ் அப்பிடைசர்ஸ் அப்புறம் ஸ்வீட்ஸ் டெசர்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ரீசனபிள் ரேட் தான், சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோடனே பப்பட் மாதிரி வச்சாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் லைக் மந்த்லி ஃபர்ஸ்ட் சண்டே வந்து வாழை இலை விருந்த மாதிரி போடுவாங்க. அப்புறம் இல்லைன்னா நார்மல் டேஸ்லாம் இந்த மாதிரி நம்ம டைனிங் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நைட் டைமில் இந்த டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லுக் மாதிரியும் எங்களுக்கு இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்து வித் ரீசனபிள் ப்ரைஸஸ் தான். நாங்கள் என்ன ஆர்டர் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி ஆர்டர் போட்டோம், அப்புறம் ப்ரான் சில்லியும் ஆர்டர் போட்டோம். டக்கு டக்குன்னு வந்துச்சு, ஆர்டர் போட்ட உடனே வந்துடுது. அப்புறம் ஒரு பிரியாணி, லேம் பிரியாணி போட்டு சாப்பிட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டோம். இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு குட்டி குட்டி சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு எங்களோட ஆனிவர்சரியும் நல்லா சூப்பராக முடிஞ்சுது. இந்த மாதிரி தாங்க எங்கள் ஆனிவர்சரி வந்து. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.